வணக்கம். இந்த வாரம் செல்ஃபி ரிவ்யூல டாக்டர் பிரதீப் இயக்கத்துல வெளிவந்திருக்கு. சத்யா படத்தோட செல்ஃபி ரிவ்யூ பத்தி நம்ம இப்ப பார்க்க போறோம். இதுதான் இந்த செல்ஃபி ரிவ்யூட ட்ரேட்மார்க். தேங்க்யூ சோ மச் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபார் ப்ரொவைடிங் மீ அனதர் ஆப்பர்ச்சுனிட்டி. சத்யா வந்து தெலுங்கு படம் சனமோட அஃபிஷியல் ரீமேக். சத்யா ஆன்லைன் பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஸ் கிரைம் த்ரில்லர். இந்த படத்துடைய கதையை பற்றி பார்த்தோம்னா, அதாவது அம்மியா ரமிசனோட குழந்தையை வந்து காணாமல் போயிடும். அதை கண்டுபிடிக்கிறதாக சிபிராஜ் வராரு. ஸோ அவருக்கு நடக்கும் பிரச்சனைகள், அது எப்படி அவர் கண்டுபிடிக்கிறாரு, கண்டுபிடிச்சாரா இல்லையா, இல்லை அந்த குழந்தை இருக்கா இல்லையா அப்படின்றதான் இந்த படத்தோட கதை. சிபிக்கு இது ஒரு நல்ல பிரேக் கொடுக்கும் நினைக்கிறேன். ஏன்னா நாய்கள் ஜாக்கிறதுக்கு அப்புறம் அவருக்கு ப்ராப்பரான ஸ்கிரிப்ட் அமையல. எல்லா படத்துலயும் வந்து மட்டும் போயிருக்கிற சிபிராஜ் இந்த படத்துல கொஞ்சம் நடிக்கவும் நிறைய எமோட் பண்ணவும் ட்ரை பண்ணிருக்காரு. சட்லான் ரோல் ரொம்ப அருமையா நடிச்சிருக்காரு. ஸ்பெஷலி வந்து அவரை கிண்டலிச்சுக்கிற மாதிரியே ஒரு டைலாக்ஸ் அவரே பேசிக்கிறாரு. நடிப்பே வராது அப்படிங்கிறதுக்குலாம் அதுக்கெல்லாம் வந்து ஒரு தைரியம் வேணும் நம்மளே ஓட்டிக்கிறதுக்கு. சிபி சத்யராஜ் அழிச்சலாம் நினைக்கிறேன், வெறும் சிபிராஜ்னே போடலாம்னு நினைக்கிறேன். அந்த பேர் இனிமேல் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் கொஞ்சம் ஹி நீட்ஸ் டு ரியலி ஒர்க் ஆன் தி எக்ஸ்பிரஷன்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்க. ஸோ இஃப் ஹி டஸ் இட் தென் ஐ திங்க் ஹீஸ் இன் த ரைட் ட்ராக். ரம்யா நம்பீசன் எப்பவும் போல ஒரு யதார்த்தமான நடிப்பை கொடுத்துட்டு போயிருக்காங்க. அந்த குழந்தை கிட்னாப்க்கு அப்புறம் அவங்க பரிதவிக்கிற அந்த பரிதவிப்புலாம் ரொம்ப ரொம்ப நல்லாவே நடிச்சிருக்காங்க. கொஞ்சம் மேக்கப் கொஞ்சம் ஒரு மாதிரி திட்டுட்டா அந்த க்ளோஸ்அப்பில் தெரிஞ்சது. அது மட்டும் இல்லாமல் அடுத்தது நம்ம வரலட்சுமி சரத்குமார். அவங்க பார்த்தீங்கன்னா இங்கே காப் ரோல் பண்ணியிருக்காங்க, ரொம்ப சூப்பராக ரொம்ப ஆப்டாக இருக்காங்க. நான் ஹீரோயினாக தான் நடிப்பேன்னு அடம் பிடிக்காமல் கதைக்கு முக்கியத்துவம் வாய்ந்த கதாபாத்திரங்களை அவங்க தேர்ந்து எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு முதல் சல்யூட்டு. யோகி பாபு கொஞ்ச நேரம் வந்தாலும் அவரோட காமெடியில வந்து நம்ம சிரிக்க வைக்கிறாரு. ஸோ சதீஷ் பார்த்தீங்கன்னா படத்துல வந்து அவர் இன்னொரு கேரக்டர், அதாவது காமெடின்றதை தாண்டி இன்னொரு பெரிய ரோல் பண்ணியிருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஆனந்தராஜ் டுவர்ட்ஸ் த எண்ட்ல வந்து கொஞ்சம் நல்ல நடிப்பு கொடுத்துருக்காரு. ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே. ஏன்னா அந்த ஸ்கிரீன் பிளே இல்லைன்னா அந்த மூவி அதை கிரிப் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கவே முடியாது. பெரிய ப்ளஸ் படத்துக்கு வந்துட்டுனா மியூசிக் அண்ட் விஷுவல்ஸ் தான். சைமன் கே கிங்கோட சாங்ஸ் அண்ட் பிஜிஎம் நல்லா இருந்தது. கிளைமேக்ஸில் வர அந்த 10 நிமிஷம் போர்ஷனில் எவ்வனா சாங்குடைய சாஃப்ட் டோன் ரீமிக்ஸ் ஒன்று ஆட் பண்ணியிருப்பாரு, அது ரொம்ப நல்லா ஒர்க் ஆயிருக்கு. ரொம்ப ஒரு லோ பட்ஜெட்டில் படத்தை எடுத்திருக்காங்க. பட் உங்களுக்கு வந்து லோ பட்ஜெட்னே தெரியாது. அதற்கு வந்து முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா படத்தினுடைய சினிமாட்டோகிராஃபி அவ்வளோ கிளாஸாக இருந்தது. ஜென்ரலாக இந்த ரீமேக் மூவிஸில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த டைலாக்ஸ் அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி ரொம்ப நல்லா இருக்காது. அந்த கிராமர்லாம் ஒரே விஷயத்தை வச்சு ரொம்ப நேரம் ஓட்டிட்டு இருக்கிற மாதிரியே தோணும். அந்த லவ் போர்ஷன்ஸ் மட்டும் கொஞ்சம் மினிமைஸ் பண்ணிருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. அன்னெசசரி ஒரு ஃபிளாஷ்பேக்ஸ் எல்லாமே வந்துட்டு அது 2 மச் 2:30 அந்த ரொமான்ஸ் போர்ஷனை காட்டணும்னு திரிச்ச மாதிரி இருந்தது. ரீமேக்காக இருந்தாலும் ஏதாவது லைட்டாக சேஞ்ச் பண்ணிருக்கலாம்னு தோணுச்சு. ரீமேக் படம் பண்ணுறதே ஒரு கஷ்டமான சூழ்நிலை. அதை வந்து ரொம்ப அற்புதமாக கரெக்டாக எந்த நூலில் எடுத்தாங்களோ அந்த நூல்லே கரெக்டாக கொண்டு போய் முடிச்சிருக்காங்க. ஆனால் ரீமேக் படங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய இது வந்து மொழிக்கு மொழி மாறுபடும், பிளாப்பும் ஆகும். அந்த அளவுக்கு சிறப்பாக எடுத்த ரீமேக் படங்கள்னு பார்த்தீங்கன்னா கில்லி பாபநாசம் வரிசையில் இந்த படம் கண்டிப்பாக சொல்லலாம். ஏன்னா அவ்வளோ சூப்பராக எடுத்திருக்காங்க. டெஃபினெட்லி அ பெட்டர் மூவி ஃபார் டைரக்டர் பிரதீப் கம்பேர் டு சைதான். சைதான் பார்த்தீங்கன்னா லைக் ஃபர்ஸ்ட் ஆஃப் செம்மையாக இருக்கும், பட் செகண்ட் ஆஃப் கொஞ்சம் டல் அடிக்கும். பட் இந்த படம் லைக் ஹோலாகவே செம்ம கிரிப்பிங்காக தான் இருக்குது. ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளேன்னு எந்த கிரெடிட்ஸையும் தான் எடுத்துக்காம ஒரிஜினல் கிரியேட்டருக்கே விட்டு கொடுத்ததுன்றது ரொம்ப பெரிய விஷயம். அதுக்காகவே அவருக்கு ஸ்பெஷல் பாராட்டுகள். ஓவரால் இந்த சத்யா வந்து சூப்பர்லி ரிட்டன் வெல் எக்ஸிக்யூட்டட் த்ரில்லர். ஒரு துருவங்கள் பத்தினா இருக்கப்புறம் ஒரு நல்ல சஸ்பென்ஸ் த்ரில்லர் இந்த படம்னு கண்டிப்பா சொல்லலாம். எட்ஜ் ஆஃப் தி சீட் த்ரில்லர்னு சொல்லலாம். கார்த்தியான ஸ்டைல்ல சொல்லணும்னா இந்த படம் ஒரு பாதி கணர தாண்டிச்சுன்னு சொல்லலாம். ஒன் டைம் டெஃபினெட்லி வாட்சபிள், ஒன் டைம் வாட்சபிள் பார்க்கலாம். நோ டவுட் திஸ் இஸ் ஒன் டைம் வாட்ச். படத்தோட தட்டல பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம செல்ஃபி ரிவ்யூ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நம்ம செல்ஃபி ரிவ்யூ ஓவர்.